இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஆட்சி அதிகாரத்தை தருபவன் நான் நினைக்கிற போது அந்த ஆட்சி அதிகாரங்களை பறிப்பதற்கும் என்னால் முடியும், அதை தருவதற்கும் என்னால் முடியும் என்பதை சொல்லுகிற அந்த இறைவசனங்களை நம்முடைய தாயார் இங்கு ஞாபகப்படுத்தினார். எங்கட அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, அடிக்கடி மேடையில் அல்லாஹப்பான் அல்லாஹப்பான் என்று பேச இடையில அல்லாஹப்பான். இப்ப அல்லா பறிப்பான் தம்பி, அல்லாஹ் கேட்கிற காலம் முடிஞ்சு பறிக்கிற காலம் வந்திருக்குது என்றத இந்த மக்கள் வெள்ளம், இந்த மக்கள் சாமான்யமான உணர்வுகளோடு வரவில்லை. இந்த மண்ணிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற அரசியல் இயக்கத்தின் மக்கள் பலத்தை தன்னுடைய ஏணி படிகளாக பாவித்து நஞ்சு போத்திலோடு வந்து தனக்கு வேட்பாளர் பட்டியலில் இடம் தரவில்லை என்றால் அந்த இடத்திலேயே தற்கொலை செய்து கொள்வேன் என்று மறைந்த மர்ஹூம் நூர்தீன் மஷூரை பயமுறுத்தி வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்த ஆசாமி இன்று இந்த மக்கள் வெள்ளத்தை கண்டு ஆடிப்போய் அசந்து போய் தன்னுடைய அரசியலின் அந்தி மகாலத்துக்கு வந்து விட்டார் என்கிற ஒரு கட்டத்திலே தான் நாங்கள் உற்சாகமாக இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இவருடைய அரசியலில் இல்லை என்ற அடக்குமுறையும் எந்த அரசியல்வாதியும் செய்யாத அநியாயங்கள் அட்டூழியங்கள் பழிவாங்கல்கள் என்பதற்கு ஒரு தனியான அடையாள சின்னம் இருக்க முடியும் என்றால் அது இந்த வன்னியிலே இருக்கிற அமைச்சர் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களில் பல பேர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அரச ஊழியர்கள் தங்களுடைய பதவி உயர்வு பெறுவதில் இருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அரச ஊழியர்கள் அடிக்கடி தூர இடங்களுக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள். தொழில் கிடைக்க ஏங்கி கிடந்தவர்கள் தொழில் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இரண்டு ஆயிரக்கணக்கிலே மக்களுடைய அத்தனை பழிபாவத்தையும் அவர்களுடைய ஏக்கத்தையும் துயரத்தையும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தனி மனிதனாக அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் இந்த மண்ணிலே அரசியல் செய்த காலம் இந்த தேர்தலோடு முடிவுக்கு வருகிறது என்பதை பறைசாற்றுகிற ஒரு மாநாடாக முழுக்க முழுக்க இந்த சமூகத்தின் அரசியலை சீரழிக்கிற சீர்கட்டு கெட்டிலே கொண்டு போய் விடுகிற இந்த பணத்தை வாரி இறைத்து விரயமாக்கி இந்த சமூகத்தின் வியர்வை இரத்தம் இவற்றை சிந்தி வளர்த்த இந்த மரத்தை கருவறுக்க யார் புறப்பட்டாலும் அவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்பதை பறைசாற்றுகிற மாநாடாக இந்த மாநாட்டை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். இந்த நாட்டில் எந்த அரசியல்வாதியும் ஒரு அமைச்சர் அந்தஸ்திலே இருக்கிறவர்கள் நீதிமன்றத்துக்கு கல்லறிந்து ஏதோ தான் பெரிய சமூக கடமை செய்திருப்பதாக காட்ட போய் நடந்த விபரீதத்தில் உப்புக்குளம் அப்பாவி தாய்மார்கள் அந்த சகோதரர்களின் மனைவிமார் பிள்ளைகள் மாதக்கணக்கிலே பட்ட கஷ்டம் அதை நான் நீதி அமைச்சராக இருந்து கொண்டு அந்த கட்டத்தில் நான் உப்புக்குளத்துக்கு வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக வந்த போது தூண்டி விட்டு இப்ப
எங்களை இடைநடுவிலை கைவிட்டு அமைச்சர் தான் நீதிமன்றத்துக்கு கல்லறியவில்லை என்று அதற்கென்று பெரிய பெரிய சட்டத்தரணிகள் எல்லாம் கொண்டு வச்சு இந்த குற்றத்திலிருந்து தப்புவதற்காக என்ன தேசப்பட்ட வேலை இல்லை. உடனடியாக பிரதமர் நீதியரசர் எனக்கு எடுத்து கதைச்சா, கதைச்ச உடனே இவருடைய அரசியலை இவருடைய அநியாய அரசியலுக்கு முழுமையாக அங்கீகாரமும் அனுக்கிரகமும் கொடுத்த முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ உடனடியாக எனக்கு கோல் எடுத்து இப்படி ஒரு சம்பவம் மன்னார்ல நடக்குது, தயவு செஞ்சு நீங்க நீதி அமைச்சர் கொஞ்சம் வாய திறந்துட வேணாம். ஜனாதிபதி என்ன கேட்கார்? நான் சொன்னேன், சார் நான் இந்த விஷயத்துல சும்மா இவரை மாதிரி தேவையில்லாம வாய திறக்கிற விஷயம் இல்லை, ஆனா இது பாரதூரமான விஷயம். எனவே இது சம்பந்தமாக அரசாங்கம் கொஞ்சமாவது நடவடிக்கை எடுக்கிறது காட்ட வேண்டும். அந்த அரசாங்கமும் நடந்ததெல்லாம் பூசி முழுகியது. அந்த தைரியத்துல தான் இவர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு வேலையை பார்க்கிறார். தன்னை ஒரு பெரிய தேசிய தலைவன் என்று முடிச்சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்ப மயிலோட வந்து அம்பாறையில குந்தி இன்னிக்காரு. ஒட்ட நறுக்கியோட வெப்பண்ணாங்க. மயிலில் இவ்வளவு ஆடம்பரமா வந்து அங்க கூத்து போடுறீங்களே, இந்த மயில் ஏன் ஆடும் தெரியுந்தானே? அதுக்கு ஒரு அந்த கூடல் நேரம் வரக்குள்ளான்னு ஆடுற ஆண் மயில் தோகை விரித்தாடுவது எதற்கு? சேர்க்கை நடக்க வேண்டும் என்பதற்காக. அவருக்கு இப்ப ஒரு சுஞ்சம், நாங்க ஒரு ஆட்டம் வந்து தோகை விரிச்சிட்டாச்சு. ஆனா ஏன் இவரால் இவ்வளவு பெரிய அங்க அம்பார்ல வந்து கூத்து காட்ட வாரீங்களே? எப்பயாலும் மயில கொண்டு வண்ணில நிப்பாட்டு பாத்தீங்களா நீங்க? ஏழுமா உங்களால இந்த அமீர் அலின்னு ஒரு ஆளு, இந்த மஹிந்த ராஜபக்ஷ கொஞ்சம் சின்னொரு ஏமாத்தம் கொடுத்து அவரை கொஞ்சம் தேசிய பட்டியல உள்ளு கொண்டு விட்டு அடுத்த நிலமா இருக்கான். இந்த பட்ட பாடு அந்தவனே சாரத்தை கவுட்டுக்குள் அடிச்சுக்கிட்டு ஜனாதிபதி பட்ட பாட்டை நான் தான் பார்த்தேன். என்ன அவ்வளவுக்கு ஆத்திரம்? அடே இவ என்ன கிட்ட இவருக்கு என்ன ஒரு குதூகலம், பயந்து போய். ஆனால் அந்த அமீர் அலியும் ஏன் அங்க அமீர் அலியை கொண்டு மயில போட்டிருக்கலாம் தானே? மட்டக்களப்பில் மயிலை நிறுத்த முடியவில்லை, வன்னியில் மயிலை நிறுத்த முடியவில்லை. ஆனால் முஸ்லிம் காங்கிரசின் மரம் மட்டக்களப்பிலும் வன்னியிலும் இந்த மயிலை இல்லாத இடம் தெரிய ஓடி விரட்டுகிற யானையில ஏறுனா இந்த ரெண்டும் ஏண்டா யானை பாகனாக இவங்களை இந்த வன்னியிலையும் வன்னியில இவரையும் அங்க அமீர் அலியையும் போட்டு இனி யானைக்கு மதம் பிடிச்சி ரெண்டு பேரையும் கீழே போட்டு உதச்சி தள்ளி முறிச்சு போட்டு போ. இன்ஷா அல்லாஹ் இந்த யானையை இந்த தேர்தலோடு இந்த மரம் என்கிற ஆழ விருட்சத்தில் கட்டி போட்டவர்களாக இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்கிற இந்த பின்னாம்பரிய கட்சியின் கடிவாளத்தை கையில் எடுக்கிற விஷயத்தை முஸ்லிம் காங்கிரசின் 10க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற காலத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்.